ஒரு சில டைரக்டர்ஸ் காஸ்ட் பண்ணும்பொழுது இவங்க இல்லையா டேட் இல்லையா சரி அடுத்தது அடுத்தவங்க பார்ப்பாங்க. நிறைய பேர் அபிதா வேலை பார்ப்பாங்க, அவர் ரொம்ப அடம் பிடிச்சி இல்லை நான் இந்த படம் ஆண்ட்ரியா தான் பண்ணணும்னு ரொம்ப அடம் பிடிச்சாரு, அதனால தான் நானும் இந்த படத்துக்குள்ளே வந்திருக்கேன். வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக எனக்கு காடுனா ரொம்ப பிடிக்கும். கோயிலை விட காடு தான் கடவுள் அப்படின்னு சொல்ல முடியும். சின்ன பற்களில் சிதறும் முத்துச்சிரிப்பு, சிறுபிறை நெற்றியில் தெரிக்கும் உற்சாக பாடல்கள், இரவில் ஒளிரும் வெள்ளை நிலா, இதயம் ரசிக்கும் கொள்ளை உலா, கம்பன் கவிதையின் கடைசி வரி, காற்றில் பறக்கும் வேகமும், ஆற்றிடை ஆம்பல் மலராய் அழகாய் பூத்த முகம் ஆண்ட்ரியா, தமிழ் சினிமாவின் பச்சை கிளி முத்துச்சரம், கா படத்தின் கதை நாயகி ஆண்ட்ரியா அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் கேக்குதுல்ல? அஷ்லி, முதல்ல வந்து டைரக்டர் ரஞ்சில் பத்தி தான் பேசணும். இந்த படத்தை ரொம்ப போராடி எடுத்திருக்காரு, அதுக்கு ஒரு கைத்தட்டல். பிகாஸ் கதை கேட்டு லாக்டவுனுக்கு முன்னாடி கதை கேட்டது. ஸோ அங்கிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு சிங்கிள் மைண்டட் ஃபோக்கஸோட இந்த படத்துக்காகவே உயிரை கொடுத்துருக்காரு. அதனால தான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் இங்கே வந்திருக்கோம். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு படம் என்பது ஒரு குழந்தையா பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தைக்கு ரெண்டு பேரண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அம்மா அப்பா. ஸோ ஒரு அதே மாதிரி ஒரு படத்துக்கு அம்மாவும் அப்பாவும் இருக்கு. அந்த அம்மா வந்து டைரக்டர், அப்பா வந்து ப்ரொடியூசர். ரெண்டு பேரும் கோஆப்ரேட் பண்ணி, புரியுதுல உங்களுக்கு, சந்தோஷமாக அந்த குழந்தைய வளர்க்கணும், இல்லைனா அது சரி வராது. ஸோ இந்த படத்தில் நமக்கு வந்து ஒரு ப்ரொடியூசர் இல்லாமல் கிட்டத்தட்ட ரெண்டு ப்ரொடியூசராக இருக்கு இல்லைங்களா. ஸோ தேங்க்யூ டு போத் ஆஃப் யூ ஃபார் சீயிங், ஃபார் ஹோல்டிங் நஞ்சில்ஸ் ஹேண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் நான் அவருக்கு மாரல் சப்போர்ட் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காரு, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவர் தான் ஐ திங்க், எப்படி சொல்கிறது, ஒரு சில டைரக்டர்ஸ் காஸ்ட் பண்ணும்பொழுது இவங்க இல்லையா டேட் இல்லையா சரி அடுத்தவங்க பார்ப்பாங்க. நிறைய பேர் அபிதா வேலை பார்ப்பாங்க, அவர் ரொம்ப அடம் பிடிச்சி இல்லை நான் இந்த படம் ஆண்ட்ரியா தான் பண்ணணும்னு ரொம்ப அடம் பிடிச்சாரு, அதனால தான் நானும் இந்த படத்துக்குள்ளே வந்திருக்கேன். வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக எனக்கு காடுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த படம்லாம் ஷூட் பண்ணும்போது லொக்கேஷனில் ஃபோன் சிக்னலும் கிடையாது, ஹோட்டலும் கிடையாது, ஏதோ ஒரு வீட்டில் போய் தங்கியிருந்தோம், எனக்கு ஞாபகம் இருக்குது. யா, ஸோ அந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் போய் ஷூட் பண்ணோம். ஸோ அந்த ஒரு நிஜமான ஒரு காடுக்குள்ளே போயிருக்கோம், அதுதான் நான் சொல்ல வரேன். அண்ட் டெஃபினெட்லி எனக்கு கடவுளை விட காடு தான் கடவுள், ஐ மீன் கோயிலை விட காடு தான் கடவுள் அப்படின்னு சொல்ல முடியும். பிகாஸ் நேச்சர் இஸ் காட் ஃபார் மீ. ஸோ அந்த விதத்தில் பார்க்கும் பொழுது இந்த படம் எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான படம். And I hope that ellarkume they are able to see the vision beyond the fights and all that. Adha taandi indha padam oru karthu sollum. So I hope the world is able to see that. And naanga ellarum patta kashtangalukku kandipa I hope this film is also successful for the producers and definitely for Nanjil. And thank you to all other technicians, சுந்தர் சி பாபு சார் அண்ட் டிஓபி சார், எடிட்டர், ஸ்டண்ட் மாஸ்டர், எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ.